வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் புதிதாக 12 தொழிற்பேட்டைகளை அமைக்க 28,602 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். தமிழ்நாட்டில் காரைக்குடி, திண்டுக்கல், குன்னூர், கரூர், குமரி உள்ளிட்ட 11 நகரங்களிலும் FM ரேடியோ சேவை. நாடு முழுவதும் 234 நகரங்களில் தனியார் FM ரேடியோ சேவைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. கொல்கத்தாவில் ஹெல்மெட் அணிந்து அரசு பேருந்துகளை இயக்கும் டிரைவர்கள். பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நடக்கும் முழு அடைப்பு போராட்டத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு நிகழ்ந்த கொடூரத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கண்டனம். குற்றவாளிகள் சுதந்திரமாக உலாவருவது மிகுந்த வேதனையை தருகிறது என பதிவு. பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும். அடுத்த வாரம் கூடும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. திமுக எம்பி ஜெகதரட்சகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு 908 கோடி ரூபாய் அபராதம். அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை நடவடிக்கை. எம்பி ஜெகதரட்சகனின் 89,19,00,000 மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கம். சிங்கப்பூர் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியதில் சட்ட விதிகள் மீறப்பட்டதாக கூறி அமலாக்கத்துறை அதிரடி. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட வழக்கு. விசாரணை அறிக்கையை செப்டம்பர் 4 தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோடியே 52,00,000 ரூபாய் மதிப்பிலான 150 அதிநவீன சொகுசு பேருந்துகள் சேவை தொடக்கம். சென்னை பல்லவன் சாலை மத்திய பணிமனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தேசிய கல்விக் கொள்கையில் இணைந்தால் SSA நிதி உடனடியாக விடுவிக்கப்படும் என மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கிறது. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு நமக்கு வர வேண்டிய கடைசி தவணையாக இருக்கின்ற 249 கோடியே அவங்க நிறுத்திட்டாங்க. அவங்க என்ன சொல்லுங்க, நீ NEP-ல நீ உள்ள வா, NEP-ல நீ வந்தால் மட்டும்தான் நான் வந்து இதை கண்டிப்பா நான் தருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை வழங்காத மத்திய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மத்திய அரசிடம் போராடி நிதியை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாக விமர்சனம். ஆவின் பொருட்கள் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய நடவடிக்கை. பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் பேட்டி. விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23 தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாநாடு. அனுமதி கேட்டு விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் உசி ஆனந்த் மனு. முன்னாள் IG பொன் மாணிக்கவேலுக்கு முன்ஜாமீன் வழங்க CBI ஆட்சேபம். சிலை கடத்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் CBI தரப்பில் வாதம்.
வாழை படத்தின் கதை தன்னுடையது என எழுத்தாளர் சோ தர்மன் பகீர் குற்றச்சாட்டு. நீர்ப்பழி என்ற பெயரில் எழுதிய கதையை மாரி செல்வராஜ் படமாக எடுத்ததாகவும் பேட்டி. அந்த தண்ணியிலேயே சமுந்து சமுந்து காலில் என்னுடைய கதைகளை அந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து புண்ணு வந்திருக்கும். அந்த சேர்த்து புண்ணில் அந்த நீர்க்குறைஞ்சி முள் குத்தி அதனால் அழுகிறது, வில்லையை தொலைக்கிறது, வில்லை இதெல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் பதிவு பண்ணியிருப்பேன். அது எல்லாமே இந்த திரைக்கதையில் பதிவாயிருக்குது. ஆறு பிரியாணியை அரை மணி நேரத்தில் சாப்பிடுபவர்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும். ஹோட்டல் நிர்வாகம் அறிவித்த போட்டியில் பங்கேற்க ஏராளமானவர்கள் வந்ததால் போக்குவரத்து நெரிசல். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெறுவது குறித்து பரிசீலனை. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி. பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் புகார்களை யாரும் மறைக்க வேண்டியது இல்லை. மலையாள திரையுலகில் எழுந்துள்ள பாலியல் புகார்கள் மனதை உலுக்குவதாக குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. கேரளாவில் அம்மா நடிகர் சங்கம் கலைக்கப்பட்ட நிலையில் 4 பேர் பதவி விலக மறுப்பு. டொவினோ தாமஸ், வினு மோகன், அனன்யா, சரயு ஆகியோர் ராஜினாமா செய்ய மறுப்பதாக தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சருடன் பிரதமர் மோடி பேச்சு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதி. டெலிகாம் நிறுவனத்தில் இருந்து தொடர்பு கொள்வதாக கூறி நடிகை சனம் ஷெட்டியுடன் மோசடி முயற்சி. தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விழிப்புணர்வு வீடியோ வெளியீடு. இருக்கணுமே டெலிகாம் டிபார்ட்மெண்ட்னா என்னோட டீடைல்ஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கணுமேன்ற பாயிண்ட்ல தான் எனக்கு வந்து இது ஃபேக் கால் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு இதே சேம் எக்ஸாக்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா அவங்க வந்து ஒரு லிங்க் வேற எக்ஸ்ட்ராவா கிளிக் பண்ணிருக்காங்க.